அனைவருக்கும் வணக்கம். இது கதை ரேடியோ தமிழ். இன்றைய பதிவுல ரெண்டு சிறுகதைகளை கேட்க போறீங்க. இந்த சிறுகதைகள்ல ஒன்னு அன்னபூரணிங்கிற ஒரு அம்மாவை பத்தியும், இன்னொன்னு கல்யாணிங்கிற சித்திய பத்தியும் சொல்ற கதைகள். முதல்ல நீங்க கேட்க போற சிறுகதை தியாகுவின் சித்தி. கதைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க. புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். திரு எஸ் வைத்தியநாதன் அவர்கள் எழுதிய தியாகுவின் சித்தி. கதையோட தலைப்புல வர்ற மாதிரி தியாகுவுக்கு அவனுடைய அம்மா இறந்து போயி சித்தி ஒருத்தி வர்றா. சித்தியாலதான் தன்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னு தியாகு நினைக்கிறான். ஆனா விஷயம் வேற மாதிரி இருக்கு. தியாகுவோட சித்தி எப்படிப்பட்டவ அப்படிங்கறத தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். தியாகுவுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது. கடிதத்தை படிச்சதும் தியாகுவுக்கு மனசுல ஆத்திர ஆத்திரமா வந்தது. ஆத்திரம் மனசுல புகுந்துட்டா அறிவு மங்கி போயிடும் இல்லையா, சிந்தனை செய்யற சக்தி குறைஞ்சு போயிடும் இல்லையா. அதனால தியாகு தன்னுடைய தந்தை தன்கிட்ட ஓர வஞ்சனையோட நடந்துகிட்டாரு, பாரபட்சமா நடந்துகிட்டாருன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அவங்க அப்பா மேல அவனுக்கு வெறுப்பும் கோபமும் உண்டாயிருச்சு. அவனுடைய மனசுல வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்திய அந்த கடிதம் இதுதான். அன்புள்ள மகன் தியாகுவுக்கு ஆசீர்வாதத்துடன் அப்பா எழுதுவது, உன்னுடைய தம்பி பாலு இந்த வருடம் SSLC பரீட்சையில் தேறிவிட்டான். மேற்படிப்புக்காக அவனை கல்லூரியில் சேர்க்கலாம் என்பது என்னுடைய உத்தேசம். உனக்குத்தான் கல்லூரி படிப்பு இல்லாமல் போய்விட்டது. அவனாவது படிக்கட்டுமே, நம்முடைய குடும்பத்தில் அவன் ஒருவனாவது படித்து பட்டம் பெறட்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால் நீ அங்கு உனக்கு தெரிந்தவர்கள் மூலமாக ஏதாவது சிபாரிசு பிடித்து அவனுக்கு கல்லூரியில் நல்ல இடம் கிடைக்க ஏற்பாடு செய்வாய் என்று நான் நம்புகிறேன். இப்படிக்கு உன் அன்பு அப்பா கிருஷ்ணமூர்த்தி. கடிதத்தை மறுபடியும் ஒரு முறை படிச்சான் தியாகு. ஆமா ஆமா, அவசியமா சிபாரிசு பிடிச்சு காலேஜ்ல அவரை சேர்க்க வேண்டியதுதான் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு கடிதத்தை கோபத்தோட சுருட்டி எரிஞ்சான். இந்த அப்பாவுக்கு தான் எவ்வளவு ஓர வஞ்சன. என்னோட விஷயத்துல அவருக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்ததா? நான் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் ஆனதும் எங்கேயாவது போய் வேலையை தேடிக்கோ அப்படின்னு பட்டணத்துக்கு என்ன அனுப்பி வச்சிட்டாரு. என்னோட அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இப்படி நடந்திருக்குமா? அவ அப்பாவோட சண்டை பிடிச்சு என்ன காலேஜில் சேர்த்திருக்க மாட்டாளா? இப்போ இந்த சித்தி தான் இருக்காளே, அவ கொஞ்சம் நேர்மையானவளா இருந்திருந்தா நான் ஸ்கூல் ஃபைனல் படிச்சதும் என்ன காலேஜில் சேர்க்கணும்னு ஒரு வார்த்தையாவது சொல்லி இருப்பாளே. ஆனா அப்போ அவளுக்கு எதுவுமே சொல்ல தோணல. இப்போ தன்னோட பிள்ளைய மாத்திரம் காலேஜுக்கு அனுப்பணும்னு தோணுது. என்ன இருந்தாலும் நான் அவளுக்கு மூத்தாள் புள்ளதானே, அவ எனக்கு மாற்றாந்தாய் தானே, எனக்கு நன்மை செய்யணும்னு அவ எப்படி நினைப்பா? அப்பாவும் அவ சொல்றதுதான் வேத வாக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவ கிழிச்ச கோட்டை தாண்டாம ஆடிக்கிட்டு இருக்காரு. இவங்க என்கிட்ட பாரபட்சமா நடந்துக்கிறாங்கிறது புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் அவ்வளவு முட்டாள்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க நினைப்பு தவறுன்னு நான் கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு நிரூபிக்க போறேன். அவங்க முகத்திலேயே கூட இனிமே முழிக்க போறதில்ல. எனக்கும் அவங்களுக்கும் இத்தோட உறவு விட்டு போச்சு. இனிமே அந்த வீட்டுல காலடி கூட எடுத்து வைக்க கூடாது. இந்த ரீதியில தியாகுவோட மனசுல சிந்தனை ஓடிக்கிட்டு இருந்தது. தியாகுவோட அம்மா அவனுக்கு 3 வயசு ஆயிருக்கும் போதே இறந்து போயிட்டா. குழந்தைய வளர்க்கறதுக்கு ஒரு பெண்ணோட துணை அவசியம்னு நினைப்புல அவங்க அப்பா கல்யாணிய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 3 வருஷங்கள் கழிச்சு கல்யாணி பாலுவை பெற்றெடுத்தா. கல்யாணி ரொம்ப உயர்ந்த குணங்கள் உடையவள் தான். தன்னுடைய பிள்ளை மூத்தாளுடைய பிள்ளைன்னு வித்தியாசம் பார்க்காம 2 குழந்தைகளையும் சமமாவே தான் நடத்திக்கிட்டு வந்தா. தியாகு SSLC பாஸ் பண்ணான். அப்போ அவங்க அப்பா கடலூர்ல இருந்த ஒரு கம்பெனியில சாதாரண குமாஸ்தாவா இருந்தாரு. அவர் வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் குடும்பத்தை நடத்தவே சரியா இருந்தது. பூர்வீக சொத்துன்னு எதுவும் அந்த குடும்பத்துக்கு கிடையாது. இந்த நிலைமையில தியாகுவ மேற்கொண்டு எப்படி படிக்க வைக்கிறது? அதனால ஏதேதோ சிபாரிசுகளை புடிச்சு தியாகுவுக்கு சென்னையில இருந்த ஒரு கம்பெனியில வேலை பார்த்து கொடுத்து அவனை சென்னைக்கு அனுப்பி வச்சிட்டாரு. 5 வருஷங்களா சென்னையில ஹோட்டல்ல சாப்பிட்டுகிட்டு அதே ஹோட்டல்ல அறை எடுத்து தங்கிக்கிட்டு தியாகு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு 22 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணம் ஆகல. இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி வர்ற வரன்கள் எல்லாம் தட்டி கழிச்சுக்கிட்டு இருந்தான். தியாகு சென்னைக்கு வந்த 6 மாசத்துக்கெல்லாம் அவனுடைய அப்பாவோட பொருளாதார நிலைமை படிப்படியா உயர ஆரம்பிச்சது.
சாதாரண குமாஸ்தாவா இருந்த அவரு உதவி மேனேஜர் பதவிக்கு 200 ரூபாய் சம்பளத்துல உயர்த்தப்பட்டாரு. அடுத்த வருஷம் அவருக்கு மேனேஜர் பதவியும் கிடைச்சது. அப்போ அவருடைய சம்பளமும் 350 ரூபாய் ஆயிருச்சு. அவருடைய அந்தஸ்தும் வீட்டோட பொருளாதார நிலைமையும் படிப்படியா உயரவே பாலு ஸ்கூல் ஃபைனல் படிச்சு முடிச்சதும் அவனை கல்லூரியில சேர்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனாலதான் தியாகுவுக்கு அப்படி ஒரு கடிதம் எழுதியிருந்தாரு. அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலம் சென்னையில இருக்கிற நல்ல கல்லூரி ஒன்றுல அவனை சேர்க்க ஏற்பாடு பண்ணும்படி கேட்டிருந்தாரு. அந்த கடிதம் தான் தியாகுவுக்கு ஆத்திரத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணியிருந்தது. அந்த கடிதத்துக்கு தியாகு எந்த பதிலும் எழுதல. அவர் சொன்னபடி எந்த முயற்சியும் செய்யவும் இல்லை. ஆத்திரம் நிறைஞ்சிருந்த அவனுடைய மனசுல தான் ஸ்கூல் ஃபைனல் படிச்சு முடிச்சப்போ தன்னுடைய தந்தையாருக்கு அவ்வளவு பொருளாதார வசதி இல்லைங்கிறதும் இப்போ அவருக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதாலதான் தம்பி பாலுவை படிக்க வைக்கணும்னு சொல்லுறாருங்கிறதும் அவனுக்கு புரியவே இல்லை. தம்பி பாலு மேல அவனுக்கு இருந்த பிரியம் எல்லாம் அவங்க அப்பா எழுதின அந்த கடிதத்தை பார்த்த பிறகு காணாமலே போயிருச்சுன்னு தான் சொல்லணும். 3 நாட்கள் ஓடி போச்சு. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில 7:30 இருக்கும். காபி சாப்பிட்ட பிறகு தன்னுடைய அறையில வந்து உட்கார்ந்து தினசரி பத்திரிகைய வாசிச்சுக்கிட்டு இருந்தான் தியாகு. அப்போ அவனுடைய அறைக்கு வெளியே யாரோ நடந்து வர்ற காலடி சத்தம் கேட்டது. தலையை நிமிர்த்தி பார்த்தான் தியாகு. அவனுடைய தந்தை தான் வந்துகிட்டு இருந்தாரு. திடீர்னு அவரை பார்த்ததால ஏற்பட்ட வியப்பும் குழப்பமும் அவனை பேச விடாம வாயடைச்சு போக வச்சிருச்சு. என்ன சோதனை இது? தகப்பனார் இருக்கிற ஊரு பக்கமே போக கூடாது, இனிமே அவர் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நாம நினைச்சிருந்தா அவரே எதிரில வந்து நிக்கிறாரே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தியாகு மனம் குழம்பி போயிருந்தான். அத பார்த்த அவனுடைய அப்பா கிருஷ்ணமூர்த்தி எதிர்பாராம தான் வந்து நின்னதாலதான் தன்னுடைய மகன் இப்படி திகைச்சு போய் நிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டாரு. என்னப்பா தியாகு, அப்பா கடிதம் போடாம திடீர்னு வந்து நிக்கிறாரேன்னு பாக்குறியா? ஆபீஸ் வேலையா திடீர்னு கிளம்பி வர வேண்டி இருந்தது, அதனாலதான் கடிதம் எழுதி நான் வர்றேன்னு உனக்கு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வந்து நாற்காலியில உட்கார்ந்தாரு. வந்தவர்கிட்ட தன்னுடைய வயிற்றரிசல் முழுவதையும் கொட்டி தீத்துறணும்னு தியாகுவுக்கு தோணுச்சு. ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இருக்கட்டும் இருக்கட்டும், பாலுவோட காலேஜ் அட்மிஷன் விஷயமாதான் வந்திருப்பாரு. தன்னுடைய உள்ளத்துல இருக்கிறத அவரே சொல்ல ஆரம்பிக்கும் போது நாம நம்ம மனசுல இருக்கிற ஆத்திரத்தை எல்லாம் கொட்டிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். வந்ததுல இருந்து அவங்க அப்பா ஊர்க்கதையெல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அத சுவாரஸ்யம் இல்லாம கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தான் தியாகு. நாம தான் இனி எந்த காலத்திலயும் அந்த ஊருக்கே போறதுலன்னு தீர்மானிச்சுட்டோமே, அப்புறம் அந்த ஊர் எக்கேடு கெட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான் அவன். கொஞ்ச நேரம் ஏதேதோ பேசிட்டு கடைசியில பாலுவோட காலேஜ் அட்மிஷன் விஷயமா ஏதாவது ஏற்பாடு பண்ணினியா நீ அப்படின்னு கேட்டாரு அவங்க அப்பா. ஆஹா, நம்ம எதிர்பார்த்த சந்தர்ப்பம் வந்துருச்சு அப்படின்னு நிமிர்ந்து உட்கார்ந்தான் தியாகு. மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டான். இதுவரைக்கும் நான் எந்த முயற்சியும் செய்யல அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன், அதுவும் நல்லதுக்கு தான். நீ எதுக்கு வீணா சிரமப்படணும்? அவனோட அட்மிஷன் விஷயமா நீ இனிமே யாரையும் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. திகச்சு போயிட்டான் தியாகு. ஏன், நீங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆத்திரத்தோட கேட்டான். இல்லப்பா, அவனை காலேஜ்லயே சேர்க்க போறதில்ல அப்படின்னு சொன்னாரு அவங்க அப்பா. தியாகுவால தன்னுடைய காதுகளையே நம்ப முடியல. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி திடீர்னு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னு வியப்போட கேட்டான். அதுக்கு அவங்க அப்பா, நான் ஒன்னும் அப்படி முடிவெடுக்கலப்பா, உன் சித்தி தான் பாலுவ கல்லூரியில சேர்க்க வேண்டான்னு பிடிவாதமா இருக்கா, அதுக்கு அவ சொல்ற காரணம் விசித்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. என்ன காரணம்ப்பா அப்படின்னு அவசரமா கேட்டான் தியாகு. நாங்க ஒன்னு காலேஜ்ல படிக்க வைக்கலையா, பாலுவ மட்டும் இப்ப படிக்க வச்சா ஊர்ல 4 பேர், மூத்தாள் பிள்ளைய மட்டும் படிக்க வைக்கல, தன்னுடைய பிள்ளைய மாத்திரம் காலேஜுக்கு அனுப்புறா அப்படின்னு ஏசுவாங்களாம். ஒரு கண்ணுல சுண்ணாம்பும் இன்னொரு கண்ணுல வெண்ணையும் வைக்கிறான்னு பழிச்சு பேசுவாங்களாம். இப்படி சொல்லிட்டு தன்னுடைய மகன் தியாகுவ நிமிர்ந்து பார்த்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவன் எந்த பதிலும் சொல்லல. கிருஷ்ணமூர்த்தி தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. உன்னோட சித்திய சமாதானம் பண்ண நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஊராருக்கு என்ன, அவங்க கண்டபடி பொறுப்பு இல்லாம ஏதாவது சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, அதையெல்லாம் நம்ம பொருட்படுத்த முடியுமா? தியாகு படிச்சு முடிச்சப்போ நமக்கு வசதி வாய்ப்பு அவ்வளவா இல்லை, அதனாலதான் அவனை படிக்க வைக்காம வேலைக்கு அனுப்பினோம். இப்ப நாம சௌகரியமா இருக்கோம், அதனால இன்னொருத்தனையாவது கல்லூரி படிப்பு படிக்க வைக்கலாமேன்னு நினைக்கிறேன். நான் என்னோட மனநிலை தியாகுவுக்கு புரியும். அவன் இத பத்தி சொன்னா எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்க மாட்டான்.
அவனுக்கே எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா ஊரார் என்ன சொன்னா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவ ஒரே புடிவாதமா இருக்கா. தியாக உத்தமமான புள்ள, அவ எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த செயல் எனக்கு நியாயம் இல்லைன்னு தோணுது. ரெண்டு பிள்ளைங்களுக்கு மத்தியில வித்தியாசத்தை உண்டு பண்ற எந்த காரியத்தையும் நான் செய்ய விரும்பல. தியாகுவையும் பாலுவையும் நான் சமமாத்தான் நினைக்கிறேன். தியாகுவுக்கு கிடைக்காத கல்லூரி படிப்பு பாலுவுக்கு கிடைச்சிட்டா அதனால எந்த பெருமையும் வந்துட போறதில்ல. ஸ்கூல் ஃபைனல் மட்டும் படிச்சுட்டு நம்ம தியாகு இப்ப நல்ல வேலையிலிருந்து சம்பாதிக்கலையா, அதே மாதிரி பாலுவும் படிச்சிருக்கிற படிப்பை வச்சு ஏதோ ஒரு வேலையில சேர்ந்து தன்னோட திறமையால அதுல முன்னேறட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால நானும் பாலுவ கல்லூரியில சேர்க்கலாங்கிற யோசனைய விட்டுட்டேன்பா அப்படின்னு சொன்னாரு. அப்பா சொன்னதை கேட்டதும் தியாகு திகச்சு போயிட்டான். அவனோட மனசுல அவமானம், வருத்தம், பச்சாத்தாபம் முதலிய உணர்ச்சிகள் சேர்ந்து அவன் அப்படியே ஒரு சிலை போல நிக்க வச்சிருச்சு. அவனோட மனசுல ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது. இந்த சித்தி தான் எவ்வளவு நல்லவளாயிருக்கா, அவளை போய் நாம ரொம்ப கேவலமானவன்னு நினைச்சிட்டோமே, என்னோட மனசுல எத்தனை அவசர புத்தியும் அற்பத்தனமும் நிறைஞ்சிருக்கு. சித்தியோட உயர்ந்த குணத்துக்கும் என்னோட அற்ப புத்திக்கும் இடையில ஏணி வச்சா கூட எட்ட முடியாது போல இருக்கே. இத புரிஞ்சுக்காம நான் என்னென்னவோ தப்பா நினைச்சு தவறான முடிவுகளை எடுத்துட்டேன், அதை திருத்திக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான் தியாகு. அப்பா இது என்ன பைத்தியக்காரத்தனம், நான் கல்லூரியில படிக்கலன்னா பாலுவும் படிக்க கூடாதா? அப்போ இருந்த குடும்ப நிலைமையில என்ன படிக்க வைக்க முடியலங்கிறதுக்காக பாலுவுக்கும் மேற்படிப்பு கிடைக்க கூடாதுன்னு சொல்றது நியாயம் இல்ல. நீங்க ஊருக்கு போயி நான் சொன்னதா சித்தி கிட்ட சொல்லுங்க, நம்ம குடும்பத்தோட பெருமைக்காக பாலு கட்டாயம் கல்லூரியில சேர்ந்து படிக்கத்தான் வேணும். அவனை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் உடனடியா கவனிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த முடிவுக்கு சித்தி ஏதாவது எதிர்ப்பு சொன்னா நான் மறுபடியும் அந்த வீட்டிலேயே காலடி எடுத்து வைக்க மாட்டேன். அதே மாதிரி பாலுக்கிட்டையும் சொல்லுங்க, அவன் மட்டும் கல்லூரியில சேரமாட்டேன்னு சொன்னான்னா அவன் தியாகுங்கிற ஒரு அண்ணனை உயிரோடு இழந்துட வேண்டியதுதான். இத சித்தி கிட்டையும் தம்பி பாலுக்கிட்டையும் கண்டிப்பா சொல்லிருங்க அப்படின்னு உணர்ச்சி பொங்க சொன்னான் தியாகு. மகனோட வார்த்தைகளை கேட்ட கிருஷ்ணமூர்த்தி உணர்ச்சி வசப்பட்டு நெகிழ்ந்து போனாரு. அப்பா தியாகு, உன்ன மாதிரி ஒரு பிள்ளையையும் உங்க சித்தி மாதிரி ஒரு மனைவியையும் அடையறதுக்கு நான் தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு நாத்தழுதலுக்கு சொன்னவாறே தன்னுடைய மகனை தோளோடு அணைச்சு சந்தோஷப்பட்டாரு தியாகுவோட தந்தை கிருஷ்ணமூர்த்தி. கதை முடிவடைந்தது. இப்போ ரெண்டாவது கதைக்குள்ள போகலாம். திரு வா சம்பந்தம் அவர்கள் எழுதிய அன்னபூரணி. இந்த சிறுகதை 1970 வெளிவந்தது. இந்த கதையில வர்ற குடும்ப தலைவர் ராமசாமிக்கு 70 இருக்கும். மனைவியை இழந்தவர். தங்களுடைய இளமையில தானும் தன்னுடைய மனைவியும் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறத தன்னுடைய மருமகள் ரங்கநாயகிக்கு எடுத்து சொல்ற மாதிரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். படுக்கையை விட்டு நெட்டி முறிச்சுக்கிட்டே எழுந்து உட்கார்ந்தார் ராமசாமி. பொழுது பல பலன்னு விடிஞ்சுகிட்டு இருந்தது. மார்கழி மாசத்து குளிர், மார்கழி மாசத்துலதான் வரணும்னு ஏதாவது வரமுறை இருக்கா? கார்த்திகை மாசமே குளிர ஆரம்பிச்சிருச்சு. போன வாரம் பெஞ்ச மழையால சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாமே குளிர்ச்சி ஆயிருச்சு. அது அரையாண்டு தேர்வு சமயம். பக்கத்து வீட்டு பையன் காலையிலேயே எழுந்து உட்கார்ந்து உறக்க படிக்கிற சத்தம் காதுக்கு நாராசமா இருந்தாலும் மனசுக்கு இதமாவே இருந்தது. என்னவோ தெரியல, படிக்கிற பையன்களை பார்த்தாலே அவருக்கு அலாதி பிரியம். அந்த சமயத்துல வீதியில அம்மான்னு ஒரு குரல் கேட்டது. ரங்கநாயகி எழுந்து போய் கதவை திறந்து பால் வாங்கிக்கிட்டு இருந்தா. அந்த வீட்டுல வேலைக்காரங்க இருந்தாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் தன்னுடைய கையால தான் செய்யணுங்கிறது அவளுடைய விருப்பம். ரங்கநாயகி அந்த வீட்டோட ரெண்டாவது மருமகள். படு சுட்டியான பொண்ணு. அதிகமா படிக்கலன்னாலும் புத்தி கூர்மை நிறைஞ்ச பொண்ணு. அந்த பெரிய வீட்டிலேயே ராமசாமிக்கு ரங்கநாயகி மேல ஒரு தனி பிரியம் உண்டு. எதையுமே அவ கச்சிதமா செய்து முடிப்பா. கலகலன்னு எப்பவும் சிரிச்ச முகத்தோட இருப்பா. அந்த வீட்டுல அவ தொட்ட இடமெல்லாம் தொலங்கிக்கிட்டு இருந்தது. பால் வந்துருச்சு. இன்னும் 10 மாமா காப்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆவி பறக்கிற காப்பி எடுத்துக்கிட்டு ரங்கநாயகி வந்து நிப்பா. ராமசாமி படுக்கையை விட்டு எழுந்து காலை கடன்களை முடிக்கிறதுக்காக போனாரு. அந்த வீட்டுல அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது. அவருக்கு 3 பிள்ளைகள், 2 பெண்கள்.
பெண்கள் ரெண்டு பேரையும் தகுந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. பையன்கள்? பையன்களா அவங்க? திருமணமாகி குழந்தைகள் பெற்று அவங்களும் பெரிய பெரிய பிள்ளைகளா வளர்ந்துட்டாங்க. தன்னுடைய மகன்களை மணிமணியா வளர்த்திருந்தாரு அவரு. இன்னைக்கு அவங்க எல்லாரும் நல்ல நிலையில நல்ல உத்தியோகத்துல இருக்காங்க. மூணு பிள்ளைங்களும் பெரியவங்களாயிட்டாலும் அப்பாவோட அரவணைப்பிலேயே ஒரே வீட்டிலேயே ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரே வீட்டுல மூன்று சகோதரர்களும் ஒன்னா இருக்கிறது வியப்பான காரியம் ஒன்னும் இல்ல. ஆனா வீட்டுக்கு வந்த மூன்று மருமக பெண்களும் ஒற்றுமையா எந்தவித மனக்கிலேசமும் இல்லாம அழகா குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு ராமசாமி கூடத்துக்கு வந்தாரு. பேர பிள்ளைகள் பள்ளிப்பாடங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாமா காபி அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரங்கநாயகி உள்ள வந்தா. மாமா இன்னைக்கு என்ன சமையல் பண்ணட்டும், என்ன மெனு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா. ராமசாமி அவளை ஏறிட்டு பார்த்தாரு. களை சொற்ற முகம், அதுக்குள்ளாகவே குளிச்சு முடிச்சு தலையை சீவி திருத்தமா பொட்டு வச்சிருந்தா. அந்த முகத்துல அலாதியான ஒரு ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. ராமசாமியோட அருமை மனைவி அன்னபூரணி 5 வருஷத்துக்கு முன்னாலேயே இறந்து போயிட்டா. ரங்கநாயகி தான் இப்ப சமையலறைக்கு பொறுப்பு. மூத்த மருமக சொர்ணந்தான் முன்னால பாத்துக்கிட்டு இருந்தா. இப்போ அவ தன்னுடைய மேனேஜ்மெண்ட ரங்கநாயகி கிட்ட ஒப்படைச்சிட்டா. கூடத்துல ராமசாமியோட அருமை மனைவி அன்னபூரணியோட உருவப்படம் பெரிய அளவுல மாட்டப்பட்டிருந்தது. அந்த படத்தை ராமசாமி ஏறிட்டு பார்த்தாரு. பளிச்சுன்னு மங்களகரமான முகம், காலச்சவுக்குனால அடிபட்டு கொஞ்சம் கன்றி போயிருந்தாலும் ஒளி குன்றாத முகம் அது. மனைவியுடைய புகைப்படத்தை பார்த்ததும் மனசுல ஏற்பட்ட உணர்வுகளை அடக்கிக்கிட்டு மருமக ரங்கநாயகி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அவ கொடுத்த காப்பியையும் குடிச்சிட்டு கூடத்துல இருந்த சாய்வு நாற்காலியில வந்து உட்கார்ந்தாரு ராமசாமி. அப்போ பெரிய மகன் வெளியே வந்தா. அப்பா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு தான் ஆபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்புனான். அவன் போன நடையழகையே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாரு ராமசாமி. முருகேசன் அவருடைய மூத்த புள்ள, வயசு அவனுக்கு 40 இருக்கும். அவன் ஒரு பெரிய இன்ஜினியர். மகனை பார்த்துக்கிட்டு இருந்த ராமசாமியோட மனசுல நினைவு அலைகள் உருண்டு ஓட ஆரம்பிச்சது. அந்த காலத்துல, அதாவது ராமசாமிக்கு திருமணமாகி அன்னபூரணிய கைப்பிடிச்சு குடும்ப பொறுப்பை ஏற்றப்போ அவருக்கு வருமானம் ஒன்றும் அதிகமா கிடையாது, வசதி வாய்ப்புகளும் கிடையாது. சாதாரண மத்திய தர குடும்பம்னு கூட சொல்ல முடியாது, அதை விட கீழே தான். அப்போ இருந்த சமுதாய அமைப்பு அப்படி. சமூகத்துல கீழ்மட்டத்துல இருந்தவங்க கீழ்மட்டத்திலேயே இருந்தாங்க, மேல்மட்டத்தை பிடிச்சுக்கிட்டு இருந்தவங்க அதை விடாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, கீழே இருந்தவங்க மேல வந்து எங்க நம்ம மாதிரி படிச்சு முன்னேறிடுவாங்களோங்கிற பயத்தால தனக்கு கீழே இருந்தவங்கள படிக்க விடாம அண்ட விடாம அழுத்தி வச்சுக்கிட்டு இருந்த காலம் அது. அந்த சூழ்நிலையில ராமசாமி எதிர்நீச்சல் போட்டு தெளிவோட செயலாற்றி வெற்றியும் கண்டாரு. சம்பளம் குறைவா இருந்தாலும் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அரும்பாடு பட்டாரு. படிப்பு தான் முக்கிய தேவைங்கிறத அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு. இப்போ மூத்த புள்ள இன்ஜினியர், 2வது புள்ள டாக்டர், 3வது புள்ள வக்கீல். தன்னுடைய வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு ராமசாமி வெற்றியும் அடைஞ்சிட்டாரு. ஆனா அதையெல்லாம் இருந்து பார்க்க அவருடைய மனைவி தான் இன்னைக்கு உயிரோட இல்ல. கஷ்ட காலத்துல அவ அவருக்கு உறுதுணையா இருந்தா, நல்லா இருக்கும்போது அவ இல்ல. மனைவியோட உருவப்படத்தை பார்த்ததும் அவருக்கு கண்ணு கலங்குச்சு. அத பேர பிள்ளைகள் பார்த்துட்டா தாத்தா ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு கேட்டுருவாங்களோன்னு பயந்து அத அவங்களுக்கு தெரியாம அவசர அவசரமா தொடச்சுக்கிட்டாரு ராமசாமி. அப்போ தாத்தா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு பேர புள்ள மணி ஓடி வந்தான். வந்தவர் யாருன்னு ராமசாமிக்கு அடையாளம் தெரியல. நல்ல இளம் வயசு பையன், வயசு 20-22 தான் இருக்கும். அடக்க ஒடுக்கத்தோட அவருக்கு வணக்கம் சொன்னா அந்த பையன். தம்பி யாருன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாரு ராமசாமி. ஐயா நான் கோயம்புத்தூர்ல உங்க கூட ஒன்னா இருந்த ராஜமாணிக்கத்தோட பேரங்க. இப்ப நாங்கெல்லாம் கும்பகோணத்துல இருக்கோம். சென்னையில ஒரு வேலை விஷயமா வந்தேன், அது சம்பந்தமா என் தாத்தா உங்களை பார்க்க சொன்னாங்க, லெட்டர் கூட கொடுத்துருக்காங்க அப்படின்னு அடக்கத்தோட ஒரு கடிதத்தை நீட்டுனா அந்த பையன். அப்படியா, கொண்டா தம்பி அப்படின்னு கடிதத்தை வாங்கி படிச்சாரு ராமசாமி. ராசமாணிக்கம் பேரனா நீ? ரொம்ப சந்தோஷம்ப்பா, நல்ல சமயத்துக்கு வந்த, நான் கட்டாயம் சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்ன விவரத்தை குறிச்சுக்கிட்டாரு. ரொம்ப நன்றிங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் விடை பெற்றுக்கிட்டு போனான். அவன் போனதே கொஞ்ச நேரம் வெறிக்க பாத்துக்கிட்டு இருந்தாரு ராமசாமி. பையன் BA படிச்சிருக்கான், நமக்கு ரொம்ப வேண்டிய பையன் வேற,
கட்டாயம் அவனுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய மனசுல ஏற்பட்டது. நினைவலைகள் நெஞ்சத்துல ஓடிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருந்த தினசரியை எடுத்து புரட்டினார் ராமசாமி. தினசரி பத்திரிகையிலேயே ஆசிரியருக்கு கடிதங்கள்ங்கிற தலைப்புல வர்ற கடிதங்களை அவர் படிக்காம இருக்க மாட்டாரு. முதல்ல அதைத்தான் பாப்பாரு, அப்படி ஒரு பழக்கம் அவருக்கு. அதுல ஒரு கடிதத்துல அரிசி விலை அதிகமா ஏறி போயிருச்சு, அந்த விலை ஏற்றத்தை பற்றி காரசாரமா திட்டி இருந்தாரு ஒருத்தர். அதை பார்த்ததும் ராமசாமியோட நினைவு எங்கெங்கோ ஓடி போச்சு. 30 வருஷங்களுக்கு முன்னால கோவையில அவர் பணியாற்றிக்கிட்டு இருந்தாரு. அது யுத்த காலம், அடிப்படை தேவையான பொருட்கள் கூட மக்களுக்கு அப்போ கிடைக்காது. அரிசியை கண்ணால பாக்குறதே குதிரை கொம்புதான். அன்னைக்கு ஒரு நாள் ராமசாமியோடைய வீட்டுல குண்டுமணி அரிசி கூட இல்ல. எங்கேயோ ஒரு கடையில அரிசி போடுறாங்கன்னு கேள்விப்பட்டு அவருடைய மனைவி அன்னபூரணி பைய எடுத்துக்கிட்டு அந்த கடையை நோக்கி போனான். ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்புற ராமசாமி செய்தியை கேட்டு துடி துடிச்சு போயிட்டாரு. உடனே அந்த கடையை நோக்கி ஓடினாரு. அந்த கடையில கூட்டம் சொல்ல முடியாது. அந்த நெரிசல்ல அன்னபூரணியே எங்குமே காணோம். அங்கே இங்கேயும் போய் அவளை தேடி பார்த்துட்டு அழுத்து போய் வீடு திரும்பும் போது அன்னபூரணி வெறும் பையோட சோர்ந்து போனவளா நடந்து வந்துகிட்டு இருந்தா. அவளை பார்த்தப்போ ராமசாமிக்கு பகீர்னு இருந்தது. அவளுடைய அந்த சோர்ந்த முகத்தை பார்க்கவே அவருக்கு பிடிக்கல. மனைவியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் ராமசாமி. அன்னைக்கு வீட்டுல கடையில வாங்கின ரொட்டி தான் சாப்பாடு. அந்த நாளை ராமசாமி தன்னுடைய வாழ்நாளில் என்னைக்குமே மறந்ததில்ல. அதுக்கு பிறகு கால ஓட்டத்துல எவ்வளவோ சம்பவங்கள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள். அன்னைக்கு கோவை நகரத்து வீதிகளில் தன்னுடைய மனைவி ஒருபடி அரிசிக்காக அலைஞ்சதை விட மிகப்பெரிய சீரழிவு சென்னை நகர்ல தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கிறத அவர் பார்த்தார். போர்க்காலம் முடிஞ்சது, நிலைமை முழுசுமா மாறிடுச்சு. இன்னைக்கு தான் இருக்கிற நிலைமைக்காக உண்மையிலேயே கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டு இருந்தாரு அவரு. அப்போ என்னப்பா கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவருடைய இரண்டாவது மகன் ராமலிங்கம் வந்தான். அவன் ஊர்ல செல்வாக்குள்ள ஒரு டாக்டர், நல்ல கைராசிக்காரன், எதுக்குமே கவலைப்பட மாட்டான், எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பான். ஒண்ணுமில்ல ராமலிங்கம், நீ ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டுட்டியா, போயிட்டு வாப்பா அப்படின்னு அன்பொழுக மகனை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ள நுழைஞ்சார் ராமசாமி. குழந்தைகள் பள்ளிக்கு புறப்படுற நேரம் ஆயிருச்சு, அதனால வீட்டுக்குள்ள ஒரே ரகளையா இருந்தது. ஆனா அதை பார்க்கும்போது அவருக்கு மன நிறைவா இருந்தது. குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு அவர் அன்னைக்கு பட்ட பாடுகள் எல்லாம் அவருடைய மனதுல அடுக்கடுக்கா நினைவுக்கு வந்தது. பேர குழந்தைகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே, மாமா தண்ணி ரெடி ஆயிருச்சு, குளிக்க வாங்க அப்படின்னு ரங்கநாயகியுடைய குரல் கேட்டது. இதோ வந்துட்டேம்மா. உன் பெரியத்தான் வெளியே போயிருக்கான், இப்ப திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வந்தா அவன்கிட்ட நான் ஒரு சங்கதி சொல்லணும்னு சொல்லு. காலையில ஒரு பையன் வந்தானே, அவனுடைய வேலை விஷயமா நான் முருகேசன் கிட்ட பேசணும், நீ அவன் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க புறப்பட்டார் ராமசாமி. குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தாரு. மல்லிகைப்பூ போல இட்லியை எடுத்து இலையில வச்சார் அங்கநாயகி. அதை விண்டு சாப்பிடும் போது என்னென்னவோ பழங்கால நினைவுகள் அவருடைய மனதில் எழுந்தது. கோவையில அன்னைக்கு ஒருபடி அரிசிக்காக தன்னுடைய மனைவி அன்னபூரணி பையை எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சது அவருக்கு நினைவு வந்தது. ரங்கநாயகி அதை கவனிச்சிட்டா. என்னமாம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க, இட்லியை சாப்பிடுங்க, ஏன் கண் கலங்குறீங்க, அத்தைய நினைச்சுக்கிட்டீங்களா, சொல்லுங்க மாமா. நாம என்ன செய்யறது, நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியாதா சொல்லும் போதே ரங்கநாயகியுடைய குரலும் கம்மி போயிருந்தது. ராமசாமி பதில் ஒன்னும் பேசல, கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாரு. மௌனமாவே டிஃபனை முடிச்சுக்கிட்டு ரங்கநாயகி கொடுத்த காப்பியை சாப்பிட்டுட்டு சோஃபால போய் உட்கார்ந்தாரு. ரங்கநாயகியும் கூடத்துக்கு வந்தா. அம்மா ரங்கநாயகி, உன் அத்தையோட நினைவு வந்துருச்சான்னு தானே என்ன கேட்ட, அவளை நான் எந்த நிமிஷத்திலையும் மறந்ததே கிடையாது. அவ என் வாழ்வோட ஒன்றி போனவ, என்னோட சுகதுக்கங்கள் எல்லாத்துலயும் எனக்கு தோள் கொடுத்து என் கூட நின்னவ. அவ இருந்த காலத்துல நம்ம குடும்பத்துல இவ்வளவு வசதிகள் எல்லாம் கிடையாதும்மா. குழந்தைகளை முன்னுக்கு கொண்டு வரணும், நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுல அவ எல்லா தியாகங்களையும் செஞ்சு என் கூட சேர்ந்து அரும்பாடு பட்டா. அவ மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் இல்ல, இந்த குடும்பம் இல்ல. எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நான் அவகிட்ட கோபப்பட்டிருக்கேன், கடிஞ்சு பேசியிருக்கேன், ஆனா அவ எதிர்த்து எதுவுமே பேச மாட்டா, மௌனமாவே இருப்பா. அவளுடைய அந்த மௌனமே நான் செய்த தவறை எனக்கு உணர்த்தும். கோபம் குறைஞ்சு நான் நிதானமா இருக்கும்போது என்னுடைய தவறுகளை மென்மையா எடுத்து சொல்லுவா. எங்களுக்கு இடையில வர்ற எந்த சச்சரவும் குழந்தைகளை பாதிக்க கூடாதுன்னு தீர்மானமா இருப்பா. ஒரு நாள் கூட
குழந்தைகளுக்கு முன்னால நாங்க சண்டை போட்டுக்கிட்டதோ ஒருத்தரை ஒருத்தர் திட்டிக்கிட்டதோ குறை சொல்லிக்கிட்டதோ கிடையாது. இது பெரிய விஷயம்னு நான் ஒன்னும் சொல்ல வரல. ஆனா அவளுடைய அந்த குணங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமா நிறைய உதவி செய்ததுங்கிறது என்னுடைய எண்ணம். பிள்ளைங்களுக்கு வீடு பெரிய பக்கபலமா இருக்கணுமா, வீட்டோட அஸ்திவாரம் ஆட்டம் கண்டா பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் ஆடி போயிருமா. பிள்ளைங்க வீட்டு கவலைய போய் வெளியே பேச ஆரம்பிப்பாங்க, வீட்டுல கிடைக்காத அன்பை அமைதிய வெளியே தேட ஆரம்பிப்பாங்க, அதனால வேண்டாத சிக்கல்கள் நிறைய வருமா. இதெல்லாம் அன்னபூரணி கிட்ட இருந்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பெத்த பிள்ளைக்கு பாடம் சொல்ற மாதிரி பக்குவமா எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அவதான். அவ சொன்ன பாடத்தை இன்னைக்கு உனக்கு சொல்றேன். நீ கெட்டிக்காரி, மொத்த வீட்டையும் இன்னைக்கு கட்டி காப்பாத்திக்கிட்டு இருக்க. மத்த மருமகள்களை போல இல்லாம நீ படிச்ச பொண்ணு, நிறைய புத்தகங்கள் படிக்கிற, தெளிவா யோசிக்கிற, அதனாலதாம்மா இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மாமியார் அன்னபூரணி ஒளியா இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தின மாதிரி நீயும் இந்த குடும்பத்தை வழி நடத்தணும். உன்னையும் அன்னபூரணியோட இன்னொரு அம்சமா தாம்மா பாக்குறேன். சுவர்ல மாட்டப்பட்டிருந்த தன்னுடைய மனைவியோட படத்தை பார்த்தாரு ராமசாமி. நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கைய நான் கட்டாயம் காப்பாத்துவேன் மாமா. இந்த குடும்பம் என்னைக்கும் அத்தையும் நீங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே கல்வியிலையும் ஒழுக்கத்திலையும் உயர்ந்ததா இருக்கும். அதுக்கு நானும் என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய மாமியார் அன்னபூரணியின் உருவப்படத்தை நிமிர்ந்து பார்த்தார் ரங்கநாயகி. தன்னுடைய மனதுல ஒரு இனம் புரியாத நிறைவோட நாற்காலியில போய் உட்கார்ந்தார் ராமசாமி. அவருடைய தலைக்கு மேல அன்னபூரணியுடைய உருவப்படம் சிரிச்சபடியே பார்த்துக்கிட்டு இருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.